கொரோனா அவஸ்தாவேதி கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்ட காலத்திலிருந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் சம்பிரதாய அரசியலை கைவிட்டு இந்த சவாலை முறியடிக்க ஒத்துழைக்க தயாராக இருந்தன பிரித்தானியா கனடா அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளின் எதிர்க்கட்சிகளும் இவ்வாறான செய்தியைத்தான் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு வழங்கியிருந்தன இந்த நிலையில் நாம் அரசாங்கத்திடம் ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்தோம் அதாவது ஒரு நாளைக்கு மேற்கொள்ளும் பிசிஆர் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை ஐயாயிரமாக உயர்த்துமாறு கோரியிருந்தோம் மார்ச் இருபத்தி நான்காம் திகதி அலரி மாளிகையில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்ற போதே இந்த கோரிக்கையை நாம் முன்வைத்திருந்தோம் அப்போது இலங்கையில் நூற்றிரண்டு கொரோனா தொற்றாளர்களே அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் ஒரு மரணம் கூட பதிவாகவில்லை ஆனால் இன்று நிலைமை அவ்வாறு இல்லை இதற்கு என்ன காரணம் அரசாங்கம் எமது கருத்துக்களை செவிமடுக்கவில்லை இதன் விளைவாகத்தான் இந்த நிலைமை நாட்டில் ஏற்பட்டுள்ளது சீனாவின் அயல் நாடான வியட்நாமில் முன்னூற்றி ஐம்பது கொரோனா தொற்றாளர்கள்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் அங்கு ஒரு மரணம் கூட பதிவாகவில்லை அதேபோல் சீனாவுக்கு அயல் நாடான லாவோஸ் கம்போடியா போன்ற நாடுகளில் நூற்று ஐம்பதற்கும் குறைவான நோயாளர்களே கண்டுபிடிக்கப்பட்டதோடு ஒரு மரணம் கூட பதிவாகவில்லை ஏன் அவர்கள் வியட்நாமின் உதவியுடன் பிசிஆர் பரிசோதனைகளை அதிகப்படுத்தினார்கள் நாமும் இதே செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தால் ஐநூறுக்கும் குறைவானவர்களே அடையாளம் காணப்பட்டிருப்பார்கள் என்பதோடு மே மாதத்துடன் இந்த சவாலை முறியடித்திருக்கவும் முடியும் இதற்கான பொறுப்பை அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும்